இது பிபிசியின் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பானை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது உள்ளிட்ட அண்மைய செய்திகள் ஹமாஸின் தொடர் ஏவுகணை தாக்குதல் போர் நீடிக்கும் என்று எச்சரிக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மின்னல் தாக்குதலால் வங்கதேசத்தில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் காலநிலை மாற்றத்தால் பாதிப்புகள் மிகுதியாவதாக கூறும் அரசு வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் ஜப்பானின் பிரதான தீவான ஹான்சுவில் உள்ள வடக்கு கடலோர பகுதியில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் இஷிகாவா பிராந்தியத்தில் உள்ளூர் நேரப்படி மாலை நான்கு மணிக்கு பிறகு ஏழு புள்ளி ஆறு என்ற அளவு கோளில் நிலநடுக்கம் தாக்கியது நிலநடுக்கத்துக்கு பிறகு மிக கடுமையான பின் அதிர்வுகள் அங்கு உணரப்பட்டன நிலநடுக்கம் தாக்கிய தருணத்தை இந்த சிசிடிவி பதிவு காட்டுகிறது கரையோர பகுதிகளுக்கு அருகே வாழும் மக்கள் உடனடியாக உயரமான பகுதிகளுக்கு விரையுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் கொள்ளப்பட்டனர் ஒரு மீட்டர் உயரத்தில் சில சுனாமி அலைகள் ஏற்பட்ட நிலையில் மூன்று மீட்டர் உயரத்தில் சுனாமி அலைகள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டது அதேபடியில் பல்வேறு நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் சேதங்களை எதிர்கொண்டுள்ளன பிபிசி செய்தியாளர் ரூபர்ட் விங்ஃபீல்ட் ஹேஸ் தெரிவிக்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது இது நிலநடுக்கம் ஏழு அளவுக்குள் சக்தி வாய்ந்தது மற்றும் நிலநடுக்கத்தின் மையப்புள்ளிக்கு அருகே உள்ள இடங்களில் இருந்து வெளியான காணொலிகள் ஒரு நிமிடத்துக்கும் மேலாக கடும் அதிர்வுகள் இருப்பதை காட்டுகின்றன அதே வேளையில் நேரம் செல்ல செல்ல சுனாமி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறையும் என்பது ஒரு நல்ல செய்தி ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு உயரமான பகுதிகளுக்கும் பாதுகாப்பான இடங்களுக்கும் சென்றுள்ளனர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வடகிழக்கு ஜப்பான் கடல் பகுதியை சுனாமி பேரலைகள் தாக்கி பேரழிவை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இதுவரை பெரும் சுனாமி பாதிப்பு ஏற்படாதது மக்களுக்கு பெரும் ஆறுதலாக உள்ளது காசாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் போர் தொடரக்கூடும் என்று இஸ்ரேல் எச்சரித்த நிலையில் தொடர் ஏவுகணை தாக்குதலை ஹமாஸ் தொடுத்துள்ளது டெல் அப் நகரில் தொடர்ந்து அபாய எச்சரிக்கைகள் கேட்கின்றன ஆனால் உயிரிழப்பு அல்லது சேதம் குறித்த தகவல் ஏதும் இல்லை இந்நிலையில் காசாவின் மத்திய பகுதி நகரான டேர் அல்பாலாவில் நடந்த தாக்குதலில் ஹமாஸின் மூத்த கமாண்டர் ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது காசாவில் நிலவும் சூழ்நிலை குறித்து ஜெருசலேமில் இருந்து பிபிசி செய்தியாளர் ஷைமா கலீல் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ள சில காட்சிகள் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கிறோம் காசாவில் ஒவ்வொரு வீதியிலும் போர் சூழல் காணப்படுகிறது மையப்பகுதியிலும் தெற்கு முனைப்பகுதியிலும் தரை வழி தாக்குதலில் இஸ்ரேல் கவனம் செலுத்துகிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் முன்னேறுவதை ஹமாஸ் குழுவினர் தொடர்ந்து தடுத்து வருகிறார்கள் உச்சத்தில் உள்ளது நாங்கள் அனைத்து முனைகளிலும் சண்டையிடுகிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளது ஆனால் சில வழிமிகுந்த சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன மக்கள் தொகை அதிகம் உள்ள நுசேராத் அகதிகள் முகாமில் கடுமையான குண்டுவீச்சை இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி காசாவின் மையப்பகுதியில் கவனம் செலுத்துகிறது தெற்கு பகுதியின் எல்லையான டெய்ர் அல்பலாவில் தங்களது சக பணியாளரின் உடலைச் சுற்றி பாலத்தீன மீட்பு பணியாளர்கள் நிற்கிறார்கள் காயமடைந்த பலரும் சிகிச்சை பெற்றுவரும் அல் அக்ஸா மருத்துவமனை அருகே நடந்த வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் இது பாதுகாப்பான பகுதி என்று இஸ்ரேல் கூறியது சண்டையின் மையப்பகுதியில் இருந்து தப்பித்து இங்கு செல்லுமாறு பாலத்தீனர்களிடம் கூறப்பட்டது ஆனால் இராணுவ நடவடிக்கை விரிவடைந்து வரும் நிலையில் காசா மக்களுக்கு பாதுகாப்பான பகுதிகள் சுருங்கி வருகின்றன கான் யூனிஸ் பகுதியில் கடும் குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெறுவதால் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தெற்கு பகுதியான ரஃபா நோக்கி இடம்பெயர்ந்து செல்கின்றனர் எகிப்தின் எல்லை அருகே தற்காலிக தங்கும் இடங்களை பலரும் பயன்படுத்துகின்றனர் இங்கிருந்து எங்கும் செல்ல முடியாது இந்த போர் விரைவில் முடியும் என்று உள்ளது நாங்கள் எங்கள் வீடுகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்லலாம் என்று நம்புகிறேன் இதனிடையே ஈரானிய ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளின் நான்கு சிறு படகுகளில் மூன்றை தங்களின் கடற்படை ஹெலிகாப்டர்கள் வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க இராணுவ தலைமையகம் கூறியுள்ளது பத்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதை ஹூத்தி தனது அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது அமெரிக்கா இதற்கான பின் விளைவுகளை எதிர்கொண்டாக வேண்டும் என்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்படும் என்றும் உறுதிபூண்டுள்ளது புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் காசாவில் போர் முடிவடைந்து மக்களின் துயரம் நீங்குவதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன ஒடிசா துறைமுகத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக யுக்ரைனிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் புத்தாண்டை முன்னிட்டு எப்போதும் இல்லாத அளவில் ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக யுக்ரைனிய வான்படை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டில் அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்ய உள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் அதேவேளையில் துணிச்சலான வீரர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் எப்போதும் ரஷ்யா பெண் வாங்காது என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது உரையில் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் மின்னல் தாக்குதல்களால் உயிரிழப்பதாக ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது அந்நாட்டில் சூறாவளி வெள்ளம் நிலநடுக்கம் போல மின்னல் தாக்குதல்களும் இயற்கை பேரழிவாக கருதப்படுகிறது காலநிலை மாற்றத்தால் அதிகரிக்கும் புயல் பாதிப்புகளால் இது நிகழ்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வங்கதேசத்தில் இருந்து பிபிசியின் ரஜினி வைத்தியநாதன் வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் மஹ்மூதுக்கு திருமணம் நடக்க வேண்டிய சமயம் அது புயல் பாதிப்பால் அவரது குடும்பம் தகர கொட்டகை ஒன்றில் தஞ்சம் புக நேர்ந்தது அந்த இடத்தில் கடும் மின்னல் தாக்குதல் ஏற்பட்டது தனது திருமண ஏற்பாட்டை செய்ய அவர் குடும்பத்தாரின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டியதாயிற்று எங்கும் இறந்தவர்களின் உடல்கள் இருந்ததை காண நேர்ந்தது இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் பலரும் எனது நெருங்கிய உறவினர்கள் அங்கு எனது தந்தையின் உடலை கண்டவுடன் என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது வங்கதேசத்தில் ஆண்டுதோறும் வெள்ளத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை விட மின்னல் வெட்டு தாக்குதல்களால் உண்டாகும் மரணங்கள் அதிகம் உலக வெப்பமயமாதலால் தற்போது அதிகரித்து வரும் புயல் சூறாவளிகள் ஆண்டுகளில் தீவிர மின்னல் தாக்குதல்களை ஏற்படுத்துவதாக அரசு கூறுகிறது சாயம் போன மேல் சட்டை ஒன்று மின்னல் தாக்குதல் எந்த அளவு தீவிரமாக இருந்தது என்று உணர்த்துகிறது வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருந்த அப்துல்லா என்பவரின் சட்டை எது அவரது மனைவி ரெஹானாவுக்கு இது மிக பெரிய இழப்பு மின்னல் எனது கணவரை தாக்கியதும் அவர் கீழே விழுந்து விட்டார் இந்த சாலையோர கடைக்கு அவரை மற்ற விவசாயிகள் தூக்கி வந்தனர் அதற்குள் அவர் இறந்து எனக்கு அது ஈடு செய்ய முடியாத இழப்பு நான் எவ்வாறு எனது இளைய மகனை வளர்க்கப் போகிறேன் வங்கதேசத்தில் மின்னல் வெட்டு தாக்குதல்களில் உயிரிழப்பவர்களில் பெரும்பாலானோர் விவசாயிகள் திறந்த வெளிகளில் அதிக நேரம் வேலை செய்வதால் பருவமழை காலங்களில் இவர்கள் இந்த ஆபத்தை அதிகம் எதிர்கொள்கின்றனர் இந்த வயல்வெளிகளில் பணியாற்றுவதில் ஆபத்துகள் இருந்தாலும் அவர்களுக்கு வேறு வழியில்லை அவர்களின் வாழ்வாதாரம் இதுதான் உயரமான மரங்களை வளர்ப்பதும் முன்கூட்டியே எச்சரிக்கை தரும் தகவல் அமைப்புகளை உருவாக்குவதும் பரிசீலனையில் உள்ளதாக அரசு கூறுகிறது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்நாட்டில் மின்னல் தாக்குதலால் உயிரிழக்கும் நிலையில் இந்த நடவடிக்கைகள் போதுமானதா மின்னல் தாக்குதல் தொடர்பான எச்சரிக்கைகளை வழங்கும் உள்ளூர் குழு ஒன்றினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பயிற்சி முகாம்கள் புயல் தாக்குதலின் போது எவ்வாறு செயலாற்ற வேண்டும் தற்காத்துக் கொள்வது என மக்களுக்கு பயிற்றுவிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்கள் உறவினர்களில் பதினாறு பேரை இழந்துள்ள மாமன் குடும்பத்தினரை போன்றவர்களுக்கு இது காலம் கடந்த நடவடிக்கை நிறைவாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை வரவேற்கும் விதமாக உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் வானவேடிக்கைகளுடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது லண்டன் நியூயார்க் துபாய் சிட்னி என பல நகரங்களில் மக்கள் முக்கிய இடங்களில் கூடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதிய ஆண்டை வரவேற்று உலகத் தலைவர்கள் பலரும் செய்தி வெளியிட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்திகரையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கலாம் வணக்கம் நேர்களே